எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் எ டே. கோவையில் தொடர்ந்து 5 ஏடிஎம்களில் நூதன முறையில் கைவரிசை காட்டி வரும் ஏடிஎம் கொள்ளையர்கள் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களுக்கு நாமக்கல்லில் கைது செய்யப்பட்ட கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூரில் 4 ஏடிஎம்களை கேஸ் வெல்டிங் மூலம் உடைத்து 65 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த கும்பல் கண்டெய்னர் லாரியில் தப்பி செல்லும்போது நாமக்கல் அருகே பிடிபட்டது. மாநிலத்தைச் சேர்ந்த இந்த கும்பல் சென்னையில் திட்டம் தீட்டி ஏடிஎம்களை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது. இதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் கோவையில் 2 வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளில் ஏடிஎம் மையங்களுக்கு சென்று இயந்திரத்தில் பணம் வரும் இடத்தில் டேப் ஒட்டி நூதன முறையில் பணம் திருடி வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. இதுபற்றி கிடைத்துள்ள தகவல்களில் பொதுமக்கள் ஏடிஎம் மிஷின்களில் தங்களது அட்டையை சொருகி ரகசிய குறியீட்டு எண்ணை அழுத்தி பணத்திற்கான தொகையையும் பதிவிட்டு காத்திருந்தால் பணம் வராது, பணம் வரும் இடத்தில் டேப் ஓட்டுவதால் பணம் வருவது நின்றுவிடும், பின்னர் பணத்தை எடுக்க வந்த பொதுமக்கள் பணம் வராததால் ஏமாற்றத்துடன் வங்கி அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க சென்று விடுவார்கள். அதன் பிறகு வெளியே காத்திருக்கும் 2 வாலிபர்களில் ஒருவர் உள்ளே சென்று டேப்பை எடுத்து விட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவது வாடிக்கையாக இருந்துள்ளது. முதலில் கோவை ரத்தினபுரி 6 பகுதியில் உள்ள ஏடிஎம் எந்திரத்தில் பணம் திருடப்பட்டுள்ளது. அதே வாலிபர்கள் ஆவாரபாளையம், கருமத்தம்பட்டி, போத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏடிஎம் இயந்திரத்தில் இதே முறையில் பணத்தை திருடியுள்ளது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இவர்கள் கண்டெய்னர் கும்பலுடன் தொடர்பில் உள்ளவர்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. எனவே பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு காவல்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.